to my channel SamayalMate. இன்னைக்கு நான் scrambled egg masala சப்பாத்திக்கு side dish பண்ண போறேன். இதோட cooking time மட்டும் 8 minutes 30 seconds எனக்கு ஆச்சு. இப்போ இதுக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்திரத்துல 3 tablespoon oil add பண்ணிருக்கேன். அது heat ஆகட்டும். Next சோம்பு 1/2 tablespoon add பண்ணிருக்கேன். அது லைட்டா fry ஆன போதும். இப்போ கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 75% குக் ஆனால் போதும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 200 கிராம் தக்காளி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் முக்கால்வாசி குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிடட்டும், பச்சை வடை போகணும். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 5x இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை லைட்டாக தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த ஸ்கிராம்பிள்ட் எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.